ஹாய் வியூவர்ஸ், பாத்விகா பொம்மநாவலின் ஆடியோ நாவல். நாவலின் தலைப்பு விழிகள் தேடும் மொழிகள். உங்கள் இதயங்களை ஊடுருவும் விழிகளோடு, உவகையுடன் மொழி பேச விழிகள் பேசும் மொழியோடு, உங்கள் இதயங்களில் இணைந்திடும் குரலோடு, உங்கள் சுந்தரி. அத்தியாயம் 10. டாக்டரா, அது யாரு என்று ராகேஷ் கேட்க, இதோ இவர்தான் என்று பிரவீனை காட்டினாள். அது சரி, அப்படி உன்னை கூப்பிட சொல்லி அவன் சொன்னானா என்று கேட்டான் ராகேஷ். டேய், நான் ஒன்றும் அப்படி சொல்லலடா என்ற பிரவீனிடம், உன்னை நம்ப முடியாதுப்பா. நீ சும்மா பில்டப் காட்டுறதுக்காக சொன்னாலும் சொல்லியிருப்ப, ஒரு பிஹெச்டியை வச்சுக்கிட்டு நீ படுற பாடு இருக்கே என்று ராகேஷ் கலாய்க்க பிரவீன் முறைத்து பார்த்தான். அவனை சமாளிக்கும் பொருட்டு, ஹூல் பேபி, சும்மா கலாய்ச்சேன் என்று கூறிய ராகேஷிடம், நல்லா கலாய்ச்ச போ என்ற என்றான் பிரவீன். நீ சொல்லுமா, எதுக்கு இவனை டாக்டர்னு கூப்பிடுற என்று கேட்க, மருந்து கொடுத்தார், அப்போ டாக்டர் தானே என்றவளை அதிர்ந்து பார்த்தவன், அப்போ நீ சொன்னது அந்த டாக்டரா என்று கேட்க, எந்த டாக்டர் என்று மறு கேள்வி கேட்டால் வர்ணிக்கா. உடனே இரு பக்கமும் தலையாட்டிய ராகேஷ், அதுதான் மருந்து கொடுக்கிற டாக்டரா என்று கேட்டான். அவள் அதற்கு ஆமா என்றதும், சரி சரி, டாக்டர் பிரவீன் என்று எழுத்து நக்கலாக கூறி சிரித்தான். இவன் நம்மளை ஒரு வழி பண்ணாம விடமாட்டா போல என்று பிரவீன் நினைத்து கொள்ள, பிரேமனோ மனதிற்குள் நீ நடத்துறாகே என்று நினைத்தபடி சிரித்து கொண்டிருந்தான். மேலும் தொடர்ந்து ராகேஷ், இந்த பொண்ணை ஏண்டா கூட்டிட்டு வந்த என்று பிரவீனிடம் கேட்க, அவனோ ஒரு உதவிக்கு தாண்டா என்றான். அது சரி, கல்யாணம் ஆனது போல இருக்கே, புருஷன் என்ன பண்றார் என்று கேட்டான். அதெல்லாம் எதுக்குடா வீடா என்ற பிரவீனிடம், இப்போ யாரையும் நம்ப முடியாதுடா, எல்லாம் அறிந்து வைத்து கொள்ளணும் என்ற ராகேஷ் வர்ணிக்காவிடம் திரும்பி, நீ சொல்லுமா, உன் பெயர் என்ன, உன் புருஷன் பெயர் என்ன, என்ன வேலை செய்கிறார் என்று தொடர்ந்து கேள்விகளை கேட்டான். அவ்வளோ எடுப்பாக, என் பெயர் வர்ணிகா, என் புருஷன் பெயர் மகேஷ், ஜெயிலுக்குள்ளே இருக்கார் என்றார். புருஷன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத இவ்வளோ கெத்தா சொல்கிறாளே, ஒருவேளை போலீஸா இருப்பாளோ என்று நினைத்தவன், ஜெயிலுக்குள்ளே என்ன பண்ணுறார் என்று கேட்டான். வேற என்ன பண்ணுவாங்க, களிதான் திங்கிறார் என்றதும் அதிர்ந்து பிரவீனை பார்க்க, ஒரு திருட்டு விஷயமா ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்கடா என்றான் நலிந்த குரலில். அதை கேட்டு அதிர்ந்த ராகேஷ், டேய், இவளை நம்ப முடியாதுடா, இங்கே எதையும் தூக்கிட்டு போயிடுவா, புருஷன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத கூட பெருமையாக சொல்கிறாடா என்று ரகசியமாக பிரவீனிடம் சொன்னது அவளுக்கு தெளிவாக கேட்டது. அதை கேட்டதும் ராகேஷை அவள் முறைத்து பார்க்க, பிரேமனோ கொஞ்சம் அடக்கி வாசிடா, அங்கே பாரு என்று ராகேஷிடம் சொல்ல, சற்று நிமிர்ந்து முறைத்து கொண்டு இருந்தவளை பார்த்தவன் ஹிஹி என்று சிரித்தான் சமாளிக்கும் பொருட்டு. அதை பார்த்த வர்ணிகா, சிரிக்காதீங்க, பயமா இருக்கு என்று நக்கலாக கூறியதும், அதை கேட்டு ஒரு மார்க்கமாக பிரவீனை பார்த்த ராகேஷ், இந்த பொண்ணு ரொம்ப அமைதி போல என்றான் நக்கலாக. பிரவீனோ மனதிற்குள், சத்தியம் பண்ணியே இவ்வளவு பேசுறாளே, சத்தியம் பண்ணியிருக்காட்டி எல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டிருக்க, உடனே ராகேஷ், என்னடா உதட்டில் காயம் என்று கேட்க, அது நான் தான் என்று தொடங்கியவளை அதிர்ந்து பிரவீன் பார்க்க, உடனே வர்ணிக்கா நாக்கை கடித்தபடி, ஐயோ மாரியாத்தா, என்னை மன்னிச்சிருமா, சத்தியத்தை மீறி ஏதோ எல்லாம் வாயில வந்துட்டு என்னை தண்டிச்சிடாத என்று தலைக்கு மேல் கை கூப்பி கண்மூடி வேண்டிக் கொள்ள, நம்ம பையன் சத்தியம் ஏதோ வாங்கியிருக்கான் போல என்று நினைத்த பிரேமனுக்கு சந்தேகம் சற்று தீர்ந்தது போல இருந்தது. ஆனால் அவள் செய்கையை பார்த்து ராகேஷோ குழம்பு போய் அவளை புருவ முடிச்சுடன் பார்த்து கொண்டிருந்தான். பிரவீனோ மனதிற்குள், இதை விட நீ நேரடியாகவே சொல்லியிருக்கலாம், ஓட்ட வாயடி உனக்கு, இவன் வேற சந்தேகமா பார்க்கறானே, என்னை எல்லாம் நினைக்க போறானோ தெரியலையே என்று பயந்து கொண்டிருந்தான். சாமி கும்பிட்டு முடித்ததும், முடிச்சாச்சா, இப்போ சொல்லுமா, நீதான் என்று கேட்க, வாயை இரு கைகளாலும் பொத்தி கொண்டவள், சொல்ல மாட்டேன் என்று தலையை இரு பக்கமும் ஆட்ட, என்ன டிசைன் இவ, எங்க இருந்துடா இதை பிடிச்ச என்று ராகேஷ் ரகசியமாக கேட்க, ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுடா, நல்லா சமைப்பா, நல்லா வீட்டு வேலை செய்வா என்றான். அப்போ நம்ம ஆபீஸுக்கும் டீ போட ஒரு ஆள் தேவைப்படுது, இவ ஓகேயா இருப்பான்னு தோணுது என்று ராகேஷிடம் பதறி அடித்து கொண்டு, வேணாண்டா என்றான் பிரவீன்.
ஏண்டா வேணாம், நிறைய காசு கொடுக்கலாம் என்று ராகேஷை பார்த்த பிரவீனும் வர்ணிகாவும் சேர்ந்து அதிர்ந்தனர். அதிர்ச்சியில் விழிவிரித்து அமர்ந்திருந்தவளிடம், ஏமா வர்ணிகா, உனக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்ய விருப்பமா என்று ராகேஷ் கேட்க, இல்லை என்றாள். சற்று நேரத்தில் அவளின் மனதை கணித்தவன், ரொம்ப அழகான இடம், மீனெல்லாம் ஓடி திரியும் என்று அவளுக்கு ஆசை காட்ட, நிஜமாவா என்றாள். ஐயோ, அவ வீக் பாயிண்டை பிடிச்சு கண்டுபிடிச்சு அடிக்கிறானே என்று மனதிற்குள் மட்டுமே பிரவீனால் புலம்ப முடிந்தது. இங்கே பாருமா என்று போனில் ஆஃபீஸின் எல்லா பகுதியையும் ராகேஷ் அவளிடம் காட்ட, வாய் விரித்தவள் மனதிற்குள், இங்கே சும்மா இருக்கிறத விட அங்கே போவோம் என்று நினைத்துவிட்டு, என்ன வேலை என்று கேட்டாள். எப்படி என்று பிரவீனை பார்த்து புருவம் உயர்த்தி சிரித்தவன், டீ போடணும் என்றான். அப்புறம் என்று அவள் கேட்க, அவ்வளவுதான்மா என்றதும், அவ்வளவுதானா என்று கேட்டவளுக்கு தெரியவில்லை, டீ போட வேண்டியது ஓர் இரண்டு பேருக்கு அல்ல, அங்கு வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் என்கிற விஷயம். இவளுக்கு என்ன லூசா என்று பிரவீன் மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தவனால் அவளின் சம்மதத்தை தாண்டி எதுவும் சொல்ல முடியவில்லை. கண்டிப்பா இவ தேவையாடா என்று பிரவீன் இயலாமையுடன் கேட்க, அவளே சரின்னு சொல்லிட்டா உனக்கு என்ன என்று ராகேஷ் கேட்டான். அதானே, நானே சரின்னு சொல்லிட்டேன், இவருக்கு என்னவாம் என்றாள் அவள். அவள் பேச்சை கேட்ட பிரவீனுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வர்ணிகாவை முறைத்து கொள்ள மட்டுமே முடிந்தது. அவன் முறைப்பை பார்த்தவள், இவனுக்கு நாம வேலைக்கு போறது எரிச்சலா இருக்கு போல, அதுதான் முறைக்கிறான் என்று அவளாகவே கற்பனை செய்து கொண்டாள். அதை விடு மச்சி, உதட்டில் என்ன காயம் என்று மீண்டும் ராகேஷ் கேட்க, அதிலேயே நிற்கிறான் பாரு என்று மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டவன், ஏதோ கடிச்சிட்டு விடேண்டா என்றான். ஏண்டா விடணும், நீ இப்போ சொல்லு என்றவனை கூர்ந்து பார்த்தவன், பொண்டாட்டி கிஸ் பண்ணும்போது கடிச்சிட்டா என்றான். அதை கேட்டு வர்ணிகா வாயில் கை வைத்து, நம்மளை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவனே சொல்றானே என்று யோசித்தாள். ராகேஷோ, காமெடி பண்ணாதடா, உனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். பிரேமனோ மனதிற்குள், பையன் மேட்டர் ஓப்பன் பண்ண தொடங்கிட்டான் என்று நினைத்தான். பின்ன என்னடா, தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தா இப்படித்தான் சொல்லுவேன் என்று ராகேஷுடன் சேர்ந்து பிரவீனும் சிரிக்க, உலகமகா நடிப்படா சாமி என்று பிரேமனும் வர்ணிகாவும் நினைத்து கொண்டனர். ராகேஷ் சிரித்து முடித்ததும், ஃப்ரீயா விடுடா, இனி கேட்கல போதுமா என்று சொல்ல, அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான் பிரவீன். அந்த பொண்ணை பார்க்க வந்துட்டு நாம பேசுறது நல்லாவா இருக்கு என்று பிரேமன் ராகேஷை தூண்டிவிட, அவனும் அதானே என்றபடி, எப்போ புருஷனுக்கு விடுதலை என்று கேட்க, திரு திரு என முழித்தவள் பிரவீனை பார்த்தாள். உடனே பிரவீன், இன்னும் 2 வருஷத்துல என்றதும், கொஞ்சம் நிறுத்துடா, மகேஷ் உன் புருஷனா இல்ல அவ புருஷனா, எதுக்கு நீ ஆன்சர் சொல்ற என்று கேட்க, ஒரு உதவிக்கு என்றான் பிரவீன். நீ ஒரு உதவியும் பண்ண தேவையில்லை, அந்த பொண்ணு நல்லா பேசும் என்று ராகேஷ் கூறியதும், என்னத்தை சொதப்ப போறாளோ என்று பிரவீன் நினைத்து கொண்டான். அவளை மேலிருந்து கீழ் அளந்த ராகேஷ், கஷ்டப்பட்ட பொண்ணுன்னு சொல்ற, இவ்வளவு நகை ஏது என்று கேட்க, உடனே பிரவீன், எல்லாமே கவரிங்டா என்றான். திரும்பி பிரவீனை முறைத்தவன், இனி நீ பதில் சொன்னா நானே உன்னை கடிச்சு வச்சிருவேன் பார்த்துக்கோ என்றவன் வர்ணிகாவிடம் திரும்பி, நீ சொல்லுமா என்றான். என்ன சொல்ல என்று அவள் கேட்க, அது சரி, எல்லாம் இவனே சொல்லிட்டானே என்ற ராகேஷ், மேலும் இந்த நகையோட வேலைக்கு வராதம்மா, யாரும் அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க, தாலி மட்டும் போதும் என்றான். சரி என்று தலையாட்டியவளிடம், ஏதும் கேட்கணுமா வேலை பற்றி என்று கேட்க, இல்லை என்றாள். உன் சம்பளம் தெரிய வேணாமா என்று கேட்க, சொன்னா தெரிஞ்சுக்குவேன் என்றாள். உன் டாக்டர் எவ்வளவு தரார் என்று கேட்க மீண்டும் திரு திரு என முழித்தாள். நல்ல பொண்ணுமா நீ, எதுக்கெடுத்தாலும் ஒழிக்கிற என்ற ராகேஷ், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிச்சு வைக்கிறேன், அதில் இருக்கும் என்றான். டே, இன்னும் சுகமாகலை, நாளைக்கே வரணுமா என்று பிரவீன் கேட்க, எனக்கு சுகமாகிருச்சு, நாளைக்கே நான் வரேன் என்றாள் வர்ணிகா. அவள் ஒரே எண்ணம், ஏன் தன்னை பிரவீன் வரவேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என அறிவதே. அதை கேட்ட ராகேஷ் மெலிதாக சிரித்தபடி, சரிம்மா உடம்ப பார்த்துக்கோ என்றவன், நீ வாடா மச்சி, உன்கிட்ட பேசணும் என்று பிரவீன் தோளில் கை போட்டு அழைத்து கொண்டு போக, பின்னால் வந்த பிரேமன் அவளை பார்த்து தலையசைப்புடன் விடைபெற்றான். வெளியே வந்தவன் பிரவீனின் இதழை சுட்டி காட்டி, பொண்டாட்டி கடிச்சிட்டான்னு சொல்ற,
அது மகேஷ் பொண்டாட்டி தானே, இதுக்கு அவதானே காரணம் என்று கண்ணடித்து கேட்க பிரவீன் இதயம் நின்று துடித்தது. டே, என்ன பேசுற என்று அவன் இல்லாத கோபத்தை வரவழைத்து கொண்டு சிரினான். அதை பார்த்த ராகேஷ் அவகாசமாக, நான் வந்ததும் உள்ளே போய் என்ன செய்த? இதுக்கு பதில் சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன் என்றான். தப்பா பேசாத ராகேஷ், அவளை நான் எழுப்பி விட்டேன் அவ்வளவுதான் என்றான் பிரவீன். ஓகே, நம்புறேன். அப்போ அவ உனக்கு தங்கச்சி போல, ஓகேயா என்று ராகேஷ் கேட்க தங்கச்சியா என்று அதிர்ந்தான். மேலும் தொடர்ந்த ராகேஷ், நான் உனக்கு மச்சான் என்று மேலும் ஒரு குண்டை பிரவீன் தலையில் போட்டான். டேய் என்று சினம் பொங்க கேட்ட பிரவீனிடம், ஏண்டா இவ்வளவு கோவப்படுற என்று ராகேஷ் கேட்க, அவ கல்யாணமான பொண்ணுடா, தப்பா பேசாத என்றான். அப்போ நீ மட்டும் அந்த ரூமுக்குள்ள கதவை அடைச்சிட்டு இருக்கலாம், அது தப்பு இல்லை, நாங்கள் பேசினா அது தப்பா என்று கேட்க, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப கோபம் வருது, இதுக்கு மேலே பேசாத என்று விரல் நீட்டி எச்சரித்தான் பிரவீன். டே டே என்னடா, நானும் காமெடி பண்ணுறீங்க என்று பார்த்தா சீரியஸா போகுது என்று இடையில் வந்த பிரேமன், இருவரையும் சமாளித்தவன், நீ வாடா, அவன் ஏதோ மூடவுட்ல இருக்கான் போல என்று ராகேஷை அழைத்து சென்றான். அவர்களை அனுப்பிவிட்டு அறைக்குள் வந்தவன், இப்போ நீ வேலைக்கு போகலன்னு யார் அழுதா என்று கேட்டான் வர்ணிகாவிடம். நான் வேலைக்கு போனா உனக்கு என்ன பிரச்சனை என்று வர்ணிகா கேட்க, உனக்கு என்ன தலை எழுத்தா இடுபிடி வேலை செய்யறதுக்கு என்று மனதில் உள்ள ஆதங்கத்தை வெளிப்படையாகவே கேட்டான். சாதாரண பொண்ணு என்றால் அவன் அக்கறை அவளுக்கு புரிந்திருக்கும். ஆனால் அறிவாளி வர்ணிகாவுக்கு எல்லாம் தவறாகவே புரிந்தது. அது ஒன்றும் எடிபிடி வேலை இல்லை, உனக்கு பொறாமை என்றாள். ஆமா, நீ டீ போடுறத பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமை என்றான் சலிப்பாக. மேலும் தொடர்ந்தவள், நான் எங்க உழைச்சி என் காலில் நின்றுவேன்னு உனக்கு ரொம்ப பயம் என்றாள். அம்மா தாயே, ஆளை விடு, உனக்கு அவங்க தரப்போற சம்பளத்தை விட கூட தரேன், வீட்டிலேயே இரு ப்ளீஸ் என்று கெஞ்ச, இல்லை நான் போவேன் என்றாள் நறுக்கென்று. சொன்னா புரிஞ்சுக்கொடி, உன்னால் சமாளிக்க முடியாதுடி என்று தாழ்ந்த குரலில் கெஞ்சினான். நீ என்ன சொன்னாலும் நான் போவேன், எனக்கு சமாளிக்க தெரியும், ராகேஷ் உதவி செய்வான் என்றாள் வர்ணிகா. அவனா என்று அதிர்ந்தவன், அவன்கிட்ட கொஞ்சம் கவனமாயிரு என்றான். அதை நீ சொல்லாத, அவன் உன்னை விட நல்லவன்தான் என்றாள் வர்ணிகா. அவள் கூற்றில் கோபம் பெருக்கெடுக்க, நானும் அவனும் ஒன்னாடி என்று கேட்டான். சச்சே, அவன் உன்னை விட ஒருபடி மேல் என்றால் வேணுமென்றே. வந்த கோபத்தை கட்டுப்படுத்தியவன் கடைசி முயற்சியாக, என் பேச்சை கேட்காம அங்க வந்தா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், பார்த்துக்கோ என்றான் கடின குரலில். ஆனால் அவளோ மீண்டும், எனக்கு ராகேஷ் உதவி செய்வான் என்றாள் மிடுக்காக. போடி, இனி நான் உன்கிட்ட எப்பவும் பேசவே மாட்டேன் என்று அவன் சீர, நீ பேசலை என்று இப்போ யார் அழுதா என்று அவள் மாறிப்போய் கேட்க, அவளை முறைத்தபடியே தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டான். சற்று தூங்கி எழுந்தவள் வெளியில் வந்து பார்க்க, அவளுக்கு தோசை சுட்டு வைத்திருந்தவன் வெளியே வரவே இல்லை. அவன் இல்லை என்று அவளுக்கு கவலையாக இருந்தாலும் ரொம்பத்தான் பண்றான் என்று நினைத்தவள் சாப்பிட்டு போய் மீண்டும் படுத்து கொண்டாள். அவன் மனமோ அறைக்குள் இருந்து குமரி கொண்டிருந்தது. நன்றி. என் இதழ்களின் பரிபாசைகள் உங்கள் இதயங்களில் இணைந்திருக்க ஆத்விகா பொம்மு நாவலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள், வெளிவிரித்திருங்கள், மொழிகள் பேசிட வரும் வரை காத்திருங்கள் ஆத்விகா பொம்மு நாவலுக்கு. நன்றி, வணக்கம்.